பரபரப்பாக இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சீமான் என்ற ஒரு இயக்கு சினிமாக்காரருடைய ஒரு கருத்து. என்ன கருத்து? அவர் தொன்று தொட்டு ஆரம்பத்திலிருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முரண்பாடுகளுக்கும் பொய்களுக்கும் ஒருத்தரை உதாரணம் காட்டுவதாக இருந்தால் சீமான் போதும். அவ்வளவு பொய், நேற்று சொன்னதுக்கு இன்றைக்கி மாற்ற நான் சொல்லிட்டு சொல்லலைங்கிறது, நீங்கள் ஹெச் ராஜா போய் கிண்டல் பண்ணி உதாரணம் காட்டுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உடனே உடனே அவர் மாட்டியிருக்காரு. இவர் வந்து பேசும்போதெல்லாம் அவ்வளோ பொய் பேசுவார் இல்லைம்பார். அப்போ அந்தளவுக்கு நினச்சி நினச்சி முரண்பட்டு பேசுவதிலையும் பொய்களை, நம்ப முடியாத பொய்களை, 10,000 யானையை கப்பலில் ஏற்றிக்கிட்டு போனார்கள் நின்று அதெல்லாம் அந்த 10,000 யானை ஏற்ற முடியுமா, ஆமை ஓட்ட திருப்பி போட்டு படகா போனாங்க என்பது, இதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ப முடியாத புழுகு மூட்டைகள் என்ன செய்கிறார், அவிழ்த்து விடுறார். அது தனியாக கடந்துட்டு போகுது. அதை பற்றி நம்ம முன்னாடியே நான் நினைஞ்சிருக்கோம், எச்சரிக்கை பண்ணியிருக்கிறோம். அது போக அவருடைய பிரச்சனை என்னென்னு கேட்டால், ஒரு தமிழம் என்கிற பேரில் நான் ஒரு மதத்தை உண்டாக்கியிருக்கிறேன். ஒரு பே இது இப்போ தான் பேசினார்னு கிடையாது, இப்போ உங்களையெல்லாம் இஸ்லாத்தை விட்டுட்டு தாய் மதத்தை கூப்பிட்டுருக்கிறாரு. இது ஃபஸ்ட்டாக இது. இதை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், அழைப்பு விடுத்தார். எப்படி விடுத்தார்? தமிழம் என்ற ஒரு மதம் இருக்கிறது, இயேசுநாதர் எப்படி கிறிஸ்தவத்தை உண்டாக்கினாரோ, முகமதன் எப்படி இஸ்லாத்தை உண்டாக்கினாரோ, அந்த மாதிரி நான் தமிழர் மதத்தை உண்டாக்கியிருக்கிறேன், தமிழன் மதத்துக்கு வேதம் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி இதை மக்கள்கிட்ட கொண்டு சென்று சேர்த்தார்களோ அந்த மாதிரி நான் சேர்ப்பேன் என்று சொன்னாரே. ஆனால் என்ன அர்த்தம்? அப்போ இவர் வந்து மதத்தை தமிழர் அரசியல் கட்சி நடத்தலை, அவர் மதம் உண்டாக்குறார். மதத்தை உண்டாக்கி இஸ்லாத்தில் உள்ளவர்களை எல்லாம் அந்த மதத்தில் சேர்க்கறதுக்குன்னு என்ன செய்கிறாரு, அது சொல்கிற இதில் வரணும் என்கிறார். அப்போ வந்து இந்த கருத்தை அன்றைக்கே அவர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நம்ம கடுமையாக நினைஞ்சிருக்கிறோம், எச்சரித்தும் இருக்கிறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வீரத்தமிழர் முன்னணி அந்த ஒரு கட்சி நடத்துகிறாருந்தா கட்சியை நடத்தணும். எந்த ஒரு கட்சியாவது மத சடங்கு செய்வதற்குன்னு எதாவது வச்சுருக்கிறானா? பிஜேபியில் வச்சுருப்பான், அது பல வகையான வச்சுருக்கிறான். அதை தவிர எந்த கட்சியிலையாவது திமுகவில் இந்த மாதிரிலாம் இருக்கா? சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பிரிவு இருக்குமே தவிர மதப்பிரிவு ஏதாவது இருக்குமா? இருக்காது. இவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால், வீரத்தமிழர் முன்னணி என்கிற பெயரில் உள்ளமைப்பு ஒன்று வைத்துக்கொண்டு, அதில் வீரத்தமிழர் முன்னணி வேலை என்ன, முருகனுக்கு இப்போ காவடி எடுப்பது, முருகனை வணங்குறது, அவனுக்கு விழா நடத்துறது என்று சொல்லி அந்த சிலை வணக்கத்தையும் பொய்யான போலியான வணக்கங்களையும் திணிக்கிறது தான் வீரத்தமிழர் முன்னணி. அந்த வீரத்தமிழர் முன்னணி என்கிற பெயரில் அதில் இருக்கிறதுல முஸ்லீம்களையும் பொறுப்பாக போட்டிருக்கிறான். முஸ்லீம் ஆளுக்களே, நீ தான் செயலாளர், நீ தான் தலைவர், அப்போ என்ன அர்த்தம், நீ போய் காவடி எடு, காவடி எடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மதத்தை, அவன் ஒரு மதத்தை உண்டாக்கி உங்களை அழைக்கிறான், நீங்கள் அரசியல் கட்சி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் ஒரு மதத்தை உண்டாக்கி உங்களை அழைக்கிறான். பல மதங்களில் இருந்த முஸ்லீம் சமுதாயம் அதெல்லாம் தவறு என்று விளங்கி உணர்ந்து சிந்தித்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். நமக்கு என்ன செய்கிறான், ஒரு மதத்தை என்னடா அவன் கொள்கை, மதத்துடைய கொள்கை ஒன்றும் கிடையாது. தமிழம்ங்கிறான், தமிழ்ங்கிறது தமிழம்னு ஒரு அந்த சொல்லு கூட வராது, அதை விட்டுருங்க. இப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், வந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்நிய நாட்டவங்க, அரபு தேசத்து மார்க்கம் இஸ்லாம், ஐரோப்பாவை சேர்ந்தது கிறிஸ்தவம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். வரலாற்று ரீதியாக உண்மைதான், அது அரபு நாட்டிலேருந்து வந்தது தான், அது பிரச்சனை அதுவும் கிடையாது. ஆனால் அது எதுக்கு சொல்கிறாங்கிற கவனிக்கணும். அதாவது நான் வரலாறு சொல்லும்போது எண்ட கிட்ட நான் சொல்லுவேன், அது தப்பானு கேட்குறான், நானும் சொல்லத்தான் செய்வேன். இஸ்லாம் எங்கே தோன்றியதுன்னா அரபு நாட்டிலன்னு சொல்லுவேன். அது கிறிஸ்தவம் எங்கே தோன்றியதுன்னு சொன்னால் இவர் ஐரோப்பாங்கிற தப்பாக சொல்கிறார், அது கூட நாலேஜ் இல்லை, அது பாலஸ்தீன் சொல்லணும். இஸ்லாம் கிறிஸ்தவம் தோணுனது ஐரோப்பாங்கிறான், அந்தளவுக்கு விவரமான ஆள் மிஸ்ல அடிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவமாக இருக்கும் ஐரோப்பாவில் தோன்ற விலை பாலஸ்தீனில் தோன்றியது. இயேசு தானே, இயேசு தானே அதுக்கு அவர் முக்கிய பவுல், அங்கே தோன்றியது. அப்போ இஸ்லாம் எங்கே தோன்றியது அரபு, இதை சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு சொல்கிறான், எதுக்காக இதை சொல்கிறான்னு கேட்டால், அந்நிய மதங்கிறனால வேணாங்கிறக்காக சொல்கிறான். அந்நிய மதம்னு ஏற்றுக்கொண்டு அது சரியானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது தப்பு கிடையாது. அந்நிய விஷயங்களில் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். அந்நிய நாட்டு பொருள் பிரிட்டானியா பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றோம், பிரிட்டான்கிற அந்த நாட்டு பிஸ்கட்டுக்கு சாப்பிட்றீங்க, இங்கே உள்ள நாட்டு பிஸ்கட்டை நல்லா பிஸ்கட் போடுறான்னு தானே சாப்பிட்றீங்க. அப்போ லீவர் கம்பெனியுடைய சோப்புகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அது லீவர் யார், வெளிநாட்டுக்காரன் தானே, ஹிந்துஸ்தான் லீவர்னு இந்தியாவுக்கு பேரை வச்சுக்கிட்டான். ஒவ்வொரு நாட்டில் சிலோன் லீவர், அந்த நாட்டில் லீவர்னு வச்சுக்கிறான். அந்த லீவருடைய கம்பெனியைத்தானே பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க, அந்நிய நாட்டுதுன்னு புறக்கணிச்சிங்களா? அப்போ அந்நிய நாட்டு பொருள்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஐரோப்பாக்காரன் உள்ளது, அதையும் எடுக்கிறீங்க நீங்கள். மேற்கத்திய உலகத்துடைய தானே, நீ தமிழ் கம்ப்யூட்டர் போட உண்டாக்கு பார்ப்போம். அப்போ எது நல்லது இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போகிற அறிவாளின்னு சொன்னால், அதுக்கு வேண்டாம் என்ன செய்யலாம், இதாக இந்த லேப்டாப்பை யார் கண்டுபிடிச்சா, விண்டோஸை யார் கண்டுபிடிச்சா, பில்கேட்ஸ் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் தப்பு கிடையாது. நம்ம நாட்டு ஆள் செய்யலை, தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு சொல்லக்கூடாது, அதனால் அது வேணான்னு சொல்கிற இதே அங்கே தான் டாபிக். நீ இஸ்லாம் வந்து அரபு நாட்டிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவது தப்பே கிடையாது. நான் ஒளி முறை, நாங்கள் என்ன இந்த தமிழ்நாட்டில் உருவாச்சு சொன்னோம், நாங்கள் இஸ்லாம் வந்து முகமது நபி வந்து சென்னையில் பிறந்தார்னு சொன்னோமா, புதுடெல்லியில் பிறந்தார்னு சொன்னோமா? இல்லை.
அப்போ வந்து இஸ்லாம்ங்கிற அரபு நாட்டெலாம் தோன்றியது. ஏதாவது ஒரு இடத்துலாம் தோன்ற முடியும், ஒரு மார்க்கம் எல்லா இடத்துலையும் தோன்ற முடியாது. ஒரு மதம்னு சொன்னால் அது யார் அதுக்கு ஃபவுண்டராக இருக்கிறாரோ, புனர் நிர்மாணம் செய்கிறாரோ, அவர் பிறந்த ஊரில் தான் தோன்றும், எங்கேயாவது ஒரு இடத்துல தோன்றும். தோன்றிய விஷயங்கள் நல்லதாக எடுத்துக்கலாமா இல்லையா? கம்யூனிசம் வந்து எங்கே தோன்றியது, அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி எங்கே தோன்றினாலும் சரி, அந்த சித்தாந்தம் சரின்ட்டு பட்டவன் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். இவன் எதுக்கு அதை சொல்கிறான்னு கேட்டால், அது கிறிஸ்து பற்றி அங்கேருந்து வந்தால் வேணாம், அது வேணாங்கிறது சொல்கிறார். ஏன்னா இப்போ ஏன் மறுப்பு கொடுக்குறாங்களாம், நான் அரபு நாட்டு மதம் பொய்யா சொல்லிட்டேன், அரபு நாட்டு மதம்னு சொன்னேன் அது பொய்யா மொய்யா, ஐரோப்பா மதம்னு சொன்னேன் பொய்யா மொய்யா. பொய்யெலாம் கிடையாது, மெய் தான். அந்த மெய்யை நீ எதுக்கு பயன்படுத்துகிற, அந்த மெய்யை சொல்லி அதுலேருந்து வைக்கிற வாதம் என்ன? அரபு நாட்டு மதமாக இருந்ததுனால வேண்டாம், அது ஐரோப்பிய மதமாக இருந்ததில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வாதம் வச்சுட்டு எல்லாம் தாய் மதத்துக்கு வாங்க, எங்களுடைய மதம் வந்து சைவம், மொதல் தமிழம்னா இப்போ பேரை மாற்றியாச்சு சைவம், எங்களுடைய இது முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்து கொண்டு அதுக்குள்ள வந்து நீங்கள் எல்லோரும் வாங்க, எப்படி வரணுமா, கருப்பட்டியில் சீனியிலேருந்து கருப்பட்டிக்கு மாறி வந்த மாதிரி, வந்து எண்ணெயில் நாட்டு சக்கு எண்ணெய்க்கு மாறி வந்த மாதிரி எல்லாம் தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாய் மதம் திரும்புங்கன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு எவ்வளோ திமுருன்னு பாருங்கள். இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து எந்த மதங்களுக்கு முன்னாடியும் சவால் விட்டு, இந்த கிறுக்கணுக்கள்லாம் வந்து ஒரு கடுகளவு கூட அறிவு இல்லாத ஒருத்தன், அவன் நமக்கு கூப்பிட்றான், என்ன செய்து வர்றியா தாய் மதத்துக்கு வந்து கூப்பிட்றான். அவருக்கு சொல்கிற பதில் என்னென்றால், இவனோட வண்டவாளத்தைலாம் தனியாக முந்தைய பேசியிருக்கிறோம், ஏற்கனவே இவருக்கு அறைகூள் விட்டுருக்குறோம், உன்னுடைய அவ்வளோ உன்னுடைய பிராடு தெல்லு முள்ளு, நீ தமிழன், நீனே தமிழன் கிடையாது, அதை கூட நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீ தமிழன் கிடையாது, நீ மலையாளி, நீ வந்து இந்துவும் கிடையாது, நீ சைவனும் கிடையாது, உன் முப்பாட்ட முருகனும் கிடையாது, யாக்கோபு செபஸ்டியன் தான் நீங்கள்லாம் அந்த குரூப்பில் உள்ளால் தான் நீ, ஆனால் வந்து அதை விட்டுருவோம், அதை நிரூபிச்சுக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், தாய் மதம் திரும்ப சொல்லி கூப்பிட்றா தானே, தாய் மதம் எதுங்கிறத பற்றி விவாதிக்கின்னு வர்றியா, வேறு டாப்பிக்கே வேணாம், நீ தாய் மதம்ங்கிறீங்கள, நீ சொல்லக்கூடிய ஒரு தாய் மதம் தமிழ்நாட்டில் இருந்துச்சா, சைவம்னு ஒன்று இருந்துச்சா, அதில் தான் எல்லோரும் இருந்தாங்களா, ஒருத்தன் வழியாக வந்தால் ஒரு சாதி தாண்டா இருந்திருக்கு, 72 சாதியாக இருக்கிறத ஒரு இனமாக இருக்கலன்னு காட்டுது, தமிழன் என்று ஒரு இனம்ங்கிறான், ஒரு இனம் ஒரு மொழி பேசுகிறவன் பல இனத்துக்காரன் இருப்பான், அப்போ தமிழன்கிற ஒரு இனம், தமிழ் தேசியம், தமிழ்நாடு, தமிழ் தேசியம்னா தமிழ் நாடுன்னு தனி நாடாக்குறதுன்னு அர்த்தம், அதெல்லாம் உனக்கு முடியுமா, நீ பண்ணுற அரசியலில் தனிநாடுன்னு கேட்க முடியுமா உன்னால், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு நம்ம அறைகுள் என்னென்று, சீமானுக்குள்ள அறைகுள் என்னென்னா, நீ பேசுகிறவன் வந்து உனக்கு சரியான அறிவு இருந்தால், நேர்மை இருந்தால், திராணி இருந்தால், நீ சொல்கிற உண்மைன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால், தாய் மதம் எது, நான் இஸ்லாம் நிரூபிக்கிறேன், நீ சொல்கிற தமிழங்கிறது சைவம்ங்கிறது மானியங்கிறது மாலியன்னா சொல்கிறான், என்னமோ சொல்கிறான், இதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன், நிரூபித்து காட்டுறேன், நீ சொல்ல மாதிரியான ஒரு சைவ மதம் இருக்கவே கிடையாது, அப்போ தமிழர்களுக்கு அப்படி ஒரு மதம் இருந்ததுக்கு நீ நிரூபிக்கணும், ஆதாரங்கள் தரவுகளும் நிரூபிக்கணும், மேடை பேச்சு சவுண்டை ஏற்றி இப்போ கைதட்டல் வாங்குறதல்ல, அறிவார்ந்த விவாதம் பண்ணுங்க நீ தயார் என்று சொன்னால், தேதியை குறித்தால் அன்றைக்கு ஒப்பந்தம் போடுவோம், ஒப்பந்தத்தில் எல்லா விதிகளையும் உண்டாக்குவோம், அனைவரும் பார்க்க விதமாக என்ன செய்வோம், லைவில் அந்த விவாதத்தை ஒளிபரப்புவோம். இதுதான் சீமானுக்குள்ள பதில், நீ சொல்கிற அவ்வளோ பித்தலாட்டம், தமிழங்கிற சைவம்ங்கிற மதம் அதான் மூல மதம், முப்பாட்ட முருகன் தான், அவனுக்கு மேலே சிவன் தான் என்றெல்லாம் சொல்கிறிய, அது எல்லாமே ஃப்ராடு பொய், அப்படி கிடையவே கிடையாது என்பதை உங்களுடைய ஆதாரங்களை வைத்த நாங்கள் என்ன செய்கிறோம், நிரூபிக்கிறோம், சைவ சிவனை பற்றி உள்ள முருகனை பற்றி நீங்கள் வைத்துக்கிற தரவுகளை வைத்துக்கொண்டு, நீ சொல்லக்கூடிய சைவங்களுடைய அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம், நீ சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லை, அது எப்போ தான் உண்டானுச்சு, அதையெல்லாம் நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம், அப்போ தாய் மதம் எதுவாக இருக்கணுங்கிறதை நம்ம என்ன செய்கிறோம், நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், ஒரு அறிவார்ந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு செத்துப்போன ஒரு மனுஷனை போய் கடவுள் சொல்லுவானா, நீ சொல்கிறபடியே என்ன செய்கிற மனுஷன் ஒத்துக்கிறேன், எங்களுக்கு முப்பாட்டன்னு என்ன அர்த்தம், உன்னுடைய அப்பன் பாட்டன் கொள்ளு பாட்டன் தான் அர்த்தம், மனுஷன் விளங்குது, அடுத்த முப்பாட்டன் ஒரு படிச்சிருப்பான்ல அவன் தான் தாய் மதம், முப்பாட்டன்னு ஒருத்தன் படைச்சிருப்பான்ல முப்பாட்டனை, எவன் படைச்சானோ அவனை மனங்கிறது தான் தாய் மதம், நீ என்ன செய்கிற ஒரு மனுஷன் நீனே ஒத்துக்கிற, முருகன் எங்கள் முப்பாட்டன், அவர் வம்சாவளின்னு நீ சொல்கிற, அது பொய்யிங்கிற விஷயம் வேறு, வம்சான்னு வச்சுக்கிடுவோம், வம்சாவளிட்ட வணங்கிடலாமா, எங்கள் அப்பனை நான் வணங்கிடலாமா, எங்கள் பாட்டனை வணங்கிடலாமா, கொள்ளு பாட்டனை வந்து வணங்க தகுதி வந்துடுமா, அப்பனை வணங்க முடியாது, பாட்டனை வணங்க முடியாது, எள்ளு பாட்டனை வணங்கலாம்டா, என்னடா இது, என்னடா அறிவு இது, மூளை உள்ள வேணாது வாக்கிற வாதமாயுது, இவனே வைக்கிறான், அது ஒரு மதம் இல்லை, அது காவடி எடுக்கிற விஷயம் இல்லை, அவன் சொல்கிற வாதப்படி ஒரு மனிதன், ஒரு மனிதன் முன், அதுவே பொய், அது விஷயம், கற்பனை பாத்திரங்கிறது கூட நிறைய சொல்கிறாங்க,
அது உண்மையு வைத்து கொண்டால் கூட எது எதுக்கு நீ அழைக்கணும், எங்களை எல்லாம் படைத்த ஒரு இறைவனை வணங்குறதுக்கு நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீ எங்களை மாதிரி மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருந்து வாழ்ந்து மறைந்து உன் நம்பிக்கை பிரகாரம் முப்பட்டண்ட தானே அர்த்தம், உன்னை எப்போ அந்த பூமியில் வாழ்ந்து மலை ஜலம் கழித்து சாப்பிட்டு எல்லா விதமான பலவீனமுக்கு வந்து செத்தும் போய்விட்ட ஒருத்தனை வணங்குறதுக்கு நீ கூப்பிடுறிய, எது பெட்ருங்கிற விவாதிப்போம் வா, பகிரங்க அறைகோள் சீமானுக்கு. சரி.